அது என்ன பொருள்னா, ஆந்தை அப்படின்னு சொல்லலாம், மகாலட்சுமியோட வாகனம் அம்பாலோட எப்பயுமே கூட இருக்கக்கூடியது. கையில வந்து நம்ம மோதிரமா நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அந்த ஆந்தையில வந்து பாத்தீங்கன்னா தீபம் பண்ணியிருக்கோம். பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை. ஸோ இந்த ஆந்தை விக்கிரகம் வச்ச அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அற்புதமான சித்தர் முறையில அது நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நிரந்தர தீபமா, நம்ம வீட்டில் என்னென்னக்கு ஏற்றக்கூடிய ஒரு அற்புத தீபம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய அளவில் தான் இது பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபா வருது. கண் வந்து பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் இருக்கும். ஸ்வஸ்திக் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா விநாயகரோட யந்திரம். அது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியே குறிக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் பசுமையையும் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பையும் குறிக்கக்கூடியதை தான் அந்த ஆந்தியை நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருள் விலகும், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னும் இருள் விலகும், நமக்கு இருக்கக்கூடிய கடன் என்னும் இருள் விலகும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பெருகும். அதாவது நீங்கள் இந்த விளக்கில் ஏற்றிட்டு இந்த விளக்கு முன்னாடி உங்கள் கோரிக்கையை வச்சு பாருங்கள், உங்களோட அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் போகும். இப்போ கூட இந்த விளக்கை நான் அதிர்ஷ்டமாக தான் சொல்கிறேன். நான் பொற்கடம் வாங்க முடியாதவங்க, பொற்கடம் இன்னும் எனக்கு கைக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆந்தையை வாங்கி நீங்கள் தீப ஒளி திருநாள் அன்னைக்கு துவங்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறது தீபாவளி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி, இது வந்து நிரந்தர தீபம் தான். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதற்காக இந்த நன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் அன்னைக்கு நாங்கள் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து அக்ஷய பொற்கொடம், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர பானை. ஸோ இந்த குபேர பானைக்கும் அக்ஷய பொற்கொடத்துக்கும் நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அக்ஷய பொற்கொடம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டு கேட்டு ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு, ஸ்டாக் இல்லை, இப்போ நாங்கள் திரும்ப அதை பூஜை பண்ணி வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து டிலே ஆகுது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களால் அக்ஷய பொற்கொடம் வாங்க முடியல, அதனால் அக்ஷய பொற்கொடத்துக்கு ஈக்குவலான மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த தீபம் ஏதாவது அந்த தீப ஒளி திருநாள் அன்னைக்கு நம்மளால் ஏற்றுறதுக்கு தீபம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால் இன்னைக்கு காளி மாதாஜி அம்மா அவர்கள் நமக்காக பூஜை செய்து ஒரு அற்புத தீபத்தை கொடுக்க போகிறாங்க. அது என்ன தீபம் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த முழு பதிவு. இந்த முழு பதிவையும் பாருங்கள், அப்போ தான் இந்த தீபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்துணை ரகசியங்களும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த தீபத்தை ஏற்றுவதால் என்ன மாதிரியான நற்பலன், லக்ஷ்மி தேவியினுடைய வாசம், இது எல்லாமே நம்ம இல்லத்தில் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அற்புத தீபம். ஸோ முழு பதிவையும் பாருங்கள். சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட இந்த தீபத்தை பற்றி முழு விவரம் கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ரம். ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், கொஞ்சம் வருத்தத்துலேயும் இருக்கேன். எதனால் வருத்தம்? எதனாலனா நம்ம ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஒரு பொருளை நம்ம பூஜை பண்ணுறோம்னும் பொழுது எல்லா சொந்தங்களுக்கும் கொடுக்கணுன்றதான் நம்மளோட ஆசை, ஓப்பனாக சொல்லணும்னா. ஆனால் நான் வீடியோ பேசும்போது அதை சொல்லியிருந்தேன், இது எல்லாருக்குமே கிடைக்கணுன்றதான் என்னோட ஆசை. ஸோ அதில் ஸ்லாட் பி ஸ்லாட், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரம் 2x2 ஐமோனில் போட்டிருந்தோம், அதை ஸ்லாட் ஈயில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நவகுகிய சக்கரம், அதை ஸ்லாட் என்ன ஸ்லாட்டில் போயிட்டுருக்குன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஆனால் வந்து ஒவ்வொரு பொருளுமே நம்ம 100,000 கோடி உரு கொடுத்து தான் அது கொடுக்குறோம்னு சொன்னால் 100% அது மாதிரி தான் கொடுத்தோம். அதே போல தான் இந்த பொற்கொட தீபமும் சரி, இந்த ஐஸ்வர்ய பானையும் சரி நம்ம பண்ணோம். அந்த ஐஸ்வர்ய பானை வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால நமக்கு ஆல்ரெடி அதை இது பண்ணும். பொற்கொட தீபம் வந்து குருவோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் மரபில் நம்ம பண்ணதுனால அது வந்து நமக்கு கிடச்சது. நம்ம வீடியோ பேசும்போதே சொன்னோம், நம்ம இதெல்லாம் வந்து கொரியர் போயிட்டே இருக்குங்க, கம்மியாக இருக்குன்னு சொன்னோம். ஆனால் யார் மனசும் புண்படுத்தக்கூடாதுன்றதுனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஸ்லாட் பி அப்படின்னு ஒன்று பண்ணி தீப ஒளி திருநாளில் பூஜை பண்ணி நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். அப்போது தீப ஒளி திருநாள் அப்படின்னும் பொழுது தீபாவளியிலேருந்து ஒரு 10-15 நாளாவது மினிமம் ஆகும். ஏன்னா பொருளை வாங்கி ரெடி பண்ணி கொடுக்கறது கிடையாதுங்க. பொருளை வந்து தீபாவளிக்கு உங்களுக்கு உங்கள் பேரில் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த பொற்கோட தீபத்தை ரெடி பண்ணி அதில் ஒரு 9 டேஸ் மினிமமாவது நாங்கள் பண்ணணும். மினிமம் 9 டேஸ், மேக்ஸிமம் வந்து நம்ம எவ்வளோ நாள் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நான் மினிமம் 9 டேஸில்
உங்களுக்கு அத்தனை ஆகுதிகள் அதை கொடுத்து அதை எனர்ஜைஸ்டு பண்ணி அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு நானே நேரில் ஃபோன் பண்ணேன், நானே கால் எடுத்து ஃபோன் பண்ணேன். அதில் ஒருத்தர் ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தாங்க, எங்கள் அம்மாவோட பர்த்டே கிஃப்டாக வந்து இந்த பொற்கூடம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து என்ன இது பண்ணீங்க, அப்படிலாம் இல்லை. சோ என்ன நம்ம இந்த ஷார்ட்ஸ் போடும்போதே சொன்னோம், இது வந்து புக் ஆகிக்கிட்டே இருக்கு. சோ யாரெல்லாம் சீக்கிரம் புக் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நாங்க அந்த ஷார்ட்ஸ்லயும் சொல்லிருப்போம். அது ஒண்ணு. இன்னொன்னு, நேரில் வர கஸ்டமர் வந்து நாங்கள் உங்களை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து நேரில் வந்துட்டேன்னு அதை எடுத்துக்கிறாங்க. ஃபோனில் இருக்கிற கஸ்டமர் இங்கே இங்கே நம்ம இது பண்ணும்போது அங்கே ஆர்டர் விழுந்துருது. ஸோ ஆர்டர் விழும்போது ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தரோட பேர் எழுதி தான் வைக்கணும். இதில் வந்து ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் இவங்களுக்கு, ப்ரியாரிட்டி செகண்ட் இவங்களுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ எல்லாருமே நம்ம சொந்தம்னா அஞ்சு விரலும் ஒரே மாதிரி தான். ஸோ அஞ்சு விரலும் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். அதே போல தான் சிஸ்டி ஒளி சொந்தம்னா சொந்தம் தான், இதில் வந்து இதெல்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சம் தான், அது மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் யார் யாருக்கும் எல்லாம் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்லாட் பி ஸ்லாட்டில் கொடுக்க போகிறது உறுதி தான். அதே போல் ஒரு அற்புதமான ஒரு விளக்கு, ஆனால் வந்து இந்த பொற்கூட தீபத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த தீபம் நம்ம இப்போ வேண்டாம், இது வந்து நிரந்தர தீபம் ஆச்சே அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் வந்து பண்ணும். ஸோ அந்த தீபத்தை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லக்கூடிய அவங்களோட அருள்வாக்கு மூலயமா நிறைய பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை போய் போக்கியிருக்காங்க. அவங்கள பார்க்கறதே கஷ்டம். அப்பேற்பட்டவங்க நமக்காக பூஜை பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முன்ன வந்து அதை எடுக்க விட மாட்டாங்க, இப்போ நானும் அக்காவும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கையில் காலில் விழாத குறையாக கெஞ்சி கூத்தாடி அவங்க நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளில் அவங்க பூஜை பண்ணுறது ஜென்ரலாக அலோவ் பண்ண மாட்டாங்க எடுக்கிறதுக்கு, ஆனால் இப்போது நமக்காக தான் அது வந்து எடுக்கிறோம். ஸோ இதே மாதிரி நிறைய குருமார்கள் இடத்துலேருந்து தான் நிறைய பொருட்கள் பூஜை ஆகிட்டு வருது. ஸோ சில கூடிய விரைவில் அந்தந்த இடத்துலேருந்து நான் பூஜை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எடுத்து போடுறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோடய குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகரியானந்த பொட்டு சுவாமிகள் சொல்கிறாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ளிருந்து என் நாவலை பேசக்கூடிய காளிதேவி அனுகிரகத்தினால சித்தர்கள் வழியில் மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு தான் இந்த ஷாப் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஆன்மீக ஸ்தாபனம், காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிருஷ்டி ஒளி மட்டும்தான். வாழ்க்கையில் கஷ்டம் இன்னும் இருள் விலகி சந்தோஷம் இன்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்வேன். ஸோ இந்த தீப ஒளி திருநாள் அப்படின்றது என்னென்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இருள் என்னும் அரக்கன் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க தான் இந்த தீப ஒளி திருநாள். எல்லா மதத்தினராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபெஸ்டிவல்னா அது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீப ஒளி திருநாள் மெயினாக யாருக்கு பூஜை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி குபேரன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் மெயினாக வச்சுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பொற்குடம்ன்றது அம்பாலோட கையில் இருந்துச்சு, அதை வச்சு தான் நம்ம ஒரு லேம்ப் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல வரவேற்பு உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருமே பார்த்த நிமிஷம் நீங்கள் கடகடன்னு போட்டிங்க, ஆனால் நம்மக்கிட்ட தான் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் பூஜை பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் மகாலட்சுமி கூட இருக்கக்கூடிய இன்னொரு பொருள், அது என்ன பொருள் அப்படின்றத நான் இந்த வீடியோலே காட்டுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மியோட எப்பயுமே கூட இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நம்ம அந்த பொற்கூடம் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து வரதான் போது. பே பண்ணவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அனுப்புவோம், இனிமேல் பே பண்ணுறவங்களுக்கு நாங்கள் பூஜை பண்ணி தான் அனுப்புவோம். அதே போல் நிரந்தரமான செல்வம் அப்படின்னும் பொழுது நம்மக்கிட்ட அழியாத செல்வமாக இருக்கக்கூடியது மகாலட்சுமி, நம்ம இடத்துல என்னென்னக்கு வர வைக்கக்கூடியது இந்த இந்த சிருஷ்டி ஒளியிலிருந்து மட்டும்தான் இந்த ஒரு பொருள் எல்லாருக்குமே வந்து பிரபலம் ஆச்சு. எப்படி ஒரு காளி பாதம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குதோ சிருஷ்டி ஒளி வாயிலாக, அதே போல தான் இந்த ஒரு பொருள். அது என்ன பொருள்னா ஆந்தை அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமியோட வாகனம் அம்பாலோட எப்பயுமே கூட இருக்கக்கூடியது, கையில் வந்து நம்ம மோதிரமாக நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது அந்த ஆந்தையில் வந்து பார்த்திங்கன்னா தீபம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆந்தை தீபம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம், ஆந்தை வந்து பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வத்தை சேர்க்கறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, அந்த செல்வத்தை பாதுகாக்க தெரியணும். இப்போது நான் வந்து ஒரு இதுவை படிக்கிறேன் அப்படின்னும் பொழுது அதை வந்து என் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ நம்ம படித்தோம், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைங்க, மறந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, மாதிரி புக்கை ரெஃபர் பண்ணக்கூடாது. அதே போல் ஆந்தை அப்படின்றது நமக்கு அழியாத செல்வம் சொல்லக்கூடிய கல்வி செல்வத்தை கொடுக்கக்கூடியது, மறதி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நமக்கு பிரித்து காட்டக்கூடிய தன்மை. செல்வம் அப்படின்னும் பொழுது எல்லாரும் பணம் காசு நினச்சிக்கிறோம், பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை. ஸோ இந்த ஆந்தை விக்கிரகம் வச்ச அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அற்புதமான சித்தர் முறையில் அது நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நிரந்தர தீபமாக நம்ம வீட்டில் என்னென்னக்கும் ஏற்றக்கூடிய ஒரு அற்புத தீபம்.
நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் மரணம் அப்படின்னும் பொழுது இந்த ஆந்தை விளக்கு வந்து வந்து பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க ஒரு ஆந்தை விக்கிரகத்தை வச்சு ஒரு விளக்கு பண்ணிக்கிறேன். இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களோட ஆசிரமத்தில் எங்களோட கோவிலில் எங்களோட குருமார்கள் வழியில் 25 வருஷத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ புதுசாக எதுவுமே நாங்கள் பண்ணலை, எல்லாம் பழசு தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வடநாடு பெங்காலிஸ், அந்த பெங்காலிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளி திருநாள் அன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஆந்தையை த ஒரு கூண்டில் வாங்கிட்டு வந்து தன்னோட வீட்டில் வச்சு அதை அலறணும், அது கத்தணும், அது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமாக கருதுவாங்க அந்த இந்த மாதிரி ஆச்சுன்னா. ஸோ நம்ம இடத்துல சிருஷ்டி ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க படிக்கிறதுக்கு இந்த ஆந்தையோட ஸ்டாச்சுஸ் கொடுக்குறோம், குடும்ப ஒற்றுமைக்கு கொடுக்குறோம், எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் பொற்கூடத்தில் இது பண்ணி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் எல்லாருக்கிட்டேயும் இருக்கக்கூடிய அளவில் தான் இது பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1600 ரூபாய் வருது. 1600 தான், 1600 ரூபாய் வருது. ஸோ இந்த விளக்கில் என்ன சிறப்பு அம்சம் கேட்டிங்கன்னா ஆந்தை வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் இந்த இந்த அழகு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வி வினா வெற்றியை குறிக்கக்கூடியது. இந்த வி டைப்பில் இருக்கும் அந்த அழகு, கண் வந்து பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் இருக்கும். ஸ்வஸ்திக் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா விநாயகரோட யந்திரம், அது வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை குறிக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் பசுமையையும் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பையும் குறிக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் பாருங்கள், இந்த அவுட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் இருக்கும், ஓம் இருக்கும். ஸோ எல்லா விஷயமும் இதில் பதிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆந்தை விக்கிரகத்தை வச்ச விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆலயத்தில் 25 வருஷமாக நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்கிறோம். ஸோ அதனால் எல்லாமே அந்த இடத்துல பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி உரு கொடுத்து தான் வர்றது. ஸோ இந்த விளக்கு வந்து நம்ம ஏழுத்தும் பொழுது தீபத்தில் தான் அந்த ஆந்தையை நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருள் விலகும், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னும் இருள் விலகும், நமக்கு இருக்கக்கூடிய கடன் என்னும் இருள் விலகும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞானம் பெருகும். அதாவது ஆந்தை வந்து நைட்டில் மட்டும்தான் வேட்டையாடும், அப்படி நைட்டில் வேட்டையாடும் பொழுது அது வேகமாக பறக்கும், அப்படி வேகமாக பறக்கும் பொழுது அதோட இறைக்கு கூட அது வேட்டையாடுற சத்தம் கேட்காது, அந்த அளவுக்கு மைன்யூட்டாக இருக்கும். இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் அந்த மைக்கெலாம் வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க, அதோட சத்தமே இல்லாமல் அது வேட்டையாடிட்டு போகுது. அதே போல் தன்னோட கண்ணை வந்து 360 கோணங்களில் ரொட்டேட் பண்ணக்கூடிய ஆற்றல் அது கொண்டு, ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம ஏங்கும் போது நம்ம கண்களை பெருசாக நம்ம வாயை ஆணு திறந்து நம்ம வந்து ஏங்குறோம் இல்லைங்களா, அப்போ நவத்வாரம் சொல்லக்கூடிய 9 ஓட்டைகளில் நம்மளோட அந்த நெகட்டிவ் வைப்ஸ் வந்து வெளியில் வரும். ஆந்தை விளக்க ஒருத்தவங்க வீட்டில் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா லக்ஷ்மி நிச்சயமாக வீட்டில் வந்து வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவா. எதனால் அந்த லக்ஷ்மி வீட்டில் வாசம் செய்வா அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ மகாலட்சுமியோட வாகனம் வந்து அந்த எப்படி வந்து நம்ம வாழ்க்கை வந்து மாறணும் அப்படின் பொழுது, ஒரு இடத்துக்கு நம்ம துரிதமாக வேகமாக போகணும் அப்படின் பொழுது, நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கலியுகத்தில் வண்டிகள் வச்சுருக்கோம், நம்ம கார் வச்சுருக்கோம், பைக் வச்சுருக்கோம், அந்த மாதிரி தேவர்கள் மகான்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உடலை காற்றோட காற்றோட வச்சு பறப்பாங்க. அந்த மாதிரி தெய்வங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாகனம் இருக்கும். இப்போ பெருமாள் அப்படின்னு எடுத்திங்கன்னா கருடன் அப்படின்னு வரும், சிவன் அப்படின்னு எடுத்தோம்னா காளை அப்படின்னு வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காளி அந்த மாதிரி அம்பாள்லாம் எடுத்திங்கன்னா சிங்கம் புலி இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகம் வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்குரியதாக வரும். ஆந்தை வந்து லக்ஷ்மிக்குரியது தான். ஆந்தை ஆந்தை வீட்டுக்கு வந்துட்டாலே, இந்த ஆந்தை விளக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டாலே அவங்க அதிர்ஷ்டம் பெற்றவங்க. ஏன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடியது ஆந்தை. நான் பொய் சொல்லலை, நீங்கள் இந்த விளக்கில் ஏற்றிட்டு இந்த விளக்கு முன்னாடி உங்கள் கோரிக்கையை வச்சு பாருங்கள், உங்களோட அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் போகும். இப்போ கூட இந்த விளக்கை நான் அதிர்ஷ்டமாக தான் சொல்கிறேன் நான். எதனாலனா இது அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த தன்மை இருக்கிறவங்களுக்கு தேடி வரும். இந்த தேடி வரும் அப்படின்னும் பொழுது இந்த அதிர்ஷ்ட தீபத்தை நம்ம ஏற்றத்துக்கு நம்ம அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். எதனாலனா இப்போ நான் மோதிரமாக போட்டிருக்கேன், இந்த மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கிடைக்கலை, அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் சில மோதிரங்கள் கொண்டு வந்தேன். 100 ரூபாய், 120 ரூபாய், 150 ரூபாய் மோதிரங்களை கொண்டு வந்தேன். இப்போ அதே பேட்டர்னில் மறுபடியும் வருமானு கேட்க வராது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆந்தை விளக்குகள் நம்மளோட இதில் 25 வருஷமாக பூஜைகளில் வச்சுட்டு இருந்தே வந்துட்டு இருந்தது தான். ஸோ ரொம்ப வீரியமாக இருக்கும். ஒவ்வொரு இதுக்குமே நம்ம பூஜை பண்ணியிருக்கோம். ஏன் இந்த இந்தியாவிலேயே நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமத்தில் குரு வழியில் கோவிலில் முறையாக அம்பாளுக்கு இந்த வாகனம் வந்து ஆந்தை, இந்த ஆந்தையை பூஜை பண்ணால் செல்வம் கிடைக்கும், இந்த ஆந்தையை பூஜை பண்ணால் வெளிநாடு யோகம் கிடைக்கும், இந்த ஆந்தையை பூஜை பண்ணால் மறதி வராது, இந்த ஆந்தையில் நம்ம பூஜை பண்ணால் இது வந்து நம்ம நார்மலாக கொடுத்தோம், எல்லாரும் ஹாலில் வைங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம ரெசின்லலாம் பண்ணி கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் பிராஸ், பிராஸில் பண்ண நல்ல கனம் உள்ள ஒரு ஆந்தை வீட்டில் நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா போதும். இதில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், நெய் ஊற்றி
இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு துண்டு போட்டு ஒரு சிட்டிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாது பவுடர் போட்டுட்டு டைமண்ட் கல்கண்டு ஒன்று போட்டு தாமரை தண்டு திரி மட்டும்தான் போடணும், வேறு எந்த திரியும் போடக்கூடாது. இதில் போட்டுட்டு வடதிசை பார்த்து நீங்கள் ஏற்றணும். அதே போல் இந்த ஆந்தை தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் ஒரு தீபம் வாங்கினீங்கன்னா ஒரு கண்ணாடி வந்து பேக் சைடில் இல்லை ஃப்ரண்ட் சைடில் அதாவது பேக் சைடில் நீங்கள் வச்சு ஏற்றணும். அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி சின்ன சைஸ் வந்து பின்னாடி வச்சு ஏற்றணும். இது ரெண்டு தீபம் வாங்கினீங்கன்னா அந்த கண்ணாடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதனாலன்னா ஆந்தை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இதுவாக இருந்தால் தான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். ஸோ நான் வந்து நீங்கள் ரெண்டு தீபம் வாங்குறது வந்து ரொம்ப விசேஷம். நீங்கள் ஒரு தீபம் இப்போ வாங்கிட்டு கூட நீங்கள் அடுத்த வாட்டி கூட இன்னொரு தீபம் வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. ஸோ வேணுன்றவங்க உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இப்போ என்னோடய குரு வந்து இப்போ பூஜை அதுக்கான விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலேருந்து பூஜை பண்ணி வந்தது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த ஆந்தை விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபெமிலியராக பண்ணியிருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா தீபாவளி திருநாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கோவிலில் அதான் நம்மளோட கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை வந்து இலவசமாக தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ வேணுன்றவங்க இலவசமாக வந்து கலந்துக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த ஆந்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், அக்கா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல ஸ்டாண்ட் வச்சு அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க, எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆந்தையோட சிறப்பு பற்றி ரொம்ப அழகாக மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்க. என்னென்னா நீங்கள் அதுலேயே ஊறிட்டீங்க இல்லையா, ரொம்ப வருஷமாக அந்த பூஜைகள் பண்ணி கிட்டத்தட்ட 25 வருஷம்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 அப்படின்னு சொல்லலாம். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள், சின்ன வயசுலேருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொருள், எந்த நேரமும் என்னோட கையிலையும் இந்த ஆந்தை இருக்கும். ஸோ நான் எப்படி ஒரு அதிர்ஷ்டசாலியாக வாழ்க்கையில் நான் இதுவாக இருக்கிறனோ அதை மாதிரி எல்லாரும் இருக்கணுன்றதான் என்னோட ஆசை. அதனால தான் சில பேர் பூஜை பண்ண மாட்டாங்கன்றதுனால தான் நம்ம ரெசின் இல்லை வீட்டில் குடும்பம் ஒற்றுமைக்காக இப்படி வைங்க அப்படி வைங்க நம்ம சொல்லி வச்சோம். ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்தை ஏற்றுறது விளக்கு ஏற்றுறதன் மூலிமா நமக்கு சிறப்புகள் வந்து அதிகம். அதனால தான் இந்த விதம் போடுறோம். கண்டிப்பாக பொற்குடம் வாங்க முடியாதவங்க, பொற்குடம் இன்னும் எனக்கு கைக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆந்தையை வாங்கி நீங்கள் தீபாவளி திருநாள் அன்னைக்கு துவங்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறது தீபாவளி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி, இது வந்து நிரந்தர தீபம் தான். தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்னா கிடையாது, லைஃப் லாங் மகாலட்சுமி அருள் உங்களுக்கு வேணும், மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரினுடைய வாகனத்தை உங்கள் இல்லத்தில் நீங்கள் வச்சு அதை தீபமாக ஏற்றும் பொழுது தினம் தினம் அதை பார்க்கும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லம் தேடி வருவது உறுதி அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே நம்ம ஆலயத்தில் இந்த ஆந்தைக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி கல்கத்தாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆந்தை அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் ஆந்தைக்கு பூஜை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆந்தை, நம்ம எப்படி சொல்லுவோம், விநாயகருக்கு ஒரு வாகனம், பெருமாளுக்கு ஒரு வாகனம், சிவபெருமானுக்கு ஒரு வாகனம், அந்த மாதிரி நம்ம விரும்பி வணங்கக்கூடிய செல்வத்தை ஈர்த்து நமக்கு தரக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் வாகனமான ஆந்தை, அதுவும் தீப வடிவில் உங்கள் இல்லத்துக்கு வருது, உங்கள் வீடே பிரகாசிக்க போகுது அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களில் யாருக்கு இந்த தீபம் வேணுமோ உடனே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இமீடியட்டாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரிக்கா இந்த வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிரதோஷம் அப்படின்னு சொன்னோம்னா சிவனுக்கு பூஜை கிடையாது, அங்கே அவரோட வாகனமான நந்தியம்பெருமானுக்கு தான் பூஜை. அதே போல் தீபாவளி திருநாளில் ஒளி சுரூபமாக லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வரணும். அது எந்த ரூபத்தில்னா ஒளி ரூபத்தில், அந்த ஒளி ரூபத்தில் பொழுது அவளோட வாகனத்துக்கு முன்னாடி நம்ம ஒளியை ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா அவள் அங்கே ப்ரெசன்ஸில் இருக்கிறான்றது தான் அர்த்தம். நீங்கள் பொற்கோடத்தில் ஏற்றினாலும் இதில் ஏற்றினாலும் ஒன்று தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசன்ஸில் நிறைய இருக்குது, பொற்கோடம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, அதுவும் என்னன்றவங்க வாங்கிக்கலாம், ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்து நிரந்தர தீபம், அதாவது மறதி இல்லாத வாழ்க்கை. எத்தனை பேர் நான் எந்த பொருளை எங்கேயும் வச்சேனே தெரியலையே, ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மறதி இருக்குது, அவங்களுக்கு இதில் விளக்கேற்றலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே வரமாட்டேங்குதுங்க, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேங்க என்னால் முடியலைங்க அப்படின்றவங்க இதில் விளக்கேற்றலாம். அதே போல் செல்வ செழிப்போடு நான் வாழணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வருது ஆனால் வந்து அதுக்கேற்ற செலவு வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த செலவை அறவே அறக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லலை, ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு தீபம் எக்ஸ்ட்ரா ஏறுது, ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏறுது. வேண்டும் பொழுது நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம் போடணும், இதில் வந்து நெய் விடணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது பவுடர் ஒரு சிட்டிகை போடணும், டைமண்ட் கல்கண்டு போட்டு தாமரை திரியில் மட்டும்தான் ஏற்றணும். ஒரு தீபம் வாங்கினோம்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த இது வந்து மிரர் வந்து வைக்கணும், ஆமாம் வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டு தீபமாக வாங்கி ரெண்டு பக்கம் ஏற்றலாம். ஏன்னா கஜலட்சுமின்னு சொல்லுவாங்க, ரெண்டு யானை இருக்கும், அந்த மாதிரி லக்ஷ்மிக்கு வந்து ரெண்டு ஆந்தை வைக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை இருக்கும்.
பசங்க நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய ஆற்றல்ல வந்து மாறிடுவாங்க. ஏன்னா இதோட கண் எப்படி சுழல் இருக்குதோ அதே போல அந்த குடும்பம் முழுக்க பணத்தை சம்பாதிக்கணும், நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையில நம்ம வாழணும். இப்போ நான் அதனால்தான் நான் என்னோட கையில எந்த நேரமும் இதை போட்டிருக்க ரீசன் அதுதான், மறதி வராது. இப்போ ஏதோ ஒரு இதிகாச புராணம் எப்பயோ நடந்தது, குரு எப்பயோ எனக்கு சொன்னது, உடனே வச்சு நான் சொல்றேன் இல்லைங்களா, கரெக்டா அந்த கண்டென்ட் பேசும்போது அது ஞாபகம் எனக்கு வந்து எதுவுமே உடனே எல்லாம் ப்ரிப்பேர்டே கிடையாது. எந்த நேரத்துல இவங்க வருவாங்க, அக்கா வருவாங்க, எந்த நேரத்துல எந்த வீடியோ எடுப்பாங்கன்னே தெரியாது. ஜி இன்னைக்கு வந்து இந்த பொருள் இருக்குன்னு சொன்னீங்களே, அம்மா சொன்னாங்களே பூஜையில இருக்கு, நம்ம உடனே பேசணும், உடனே பேசிதான் ஆகணும். ஸோ அப்போ அந்த விஷயம் ஞாபகம் வருதுன்னா அதுக்கு ஆந்தை தான் காரணம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும் பொழுது பொற்கோடம் மற்ற தீபங்கள் நீங்க வாங்கியிருந்தாலும் இந்த ஆந்தை தீபம் மட்டும் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களோட வாழ்க்கை பல மடங்கு வளமாகவும் நலமாகவும் இருப்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. நீங்க நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட இந்த ஆந்தை தீபம் வாங்கலாம். பாத்தீங்கன்னா இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த ஆந்தை தீபம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் வந்து ஆல்ரெடி புக்கிங்ல இருக்கு. இப்ப ரெண்டாவது செட்டுக்கான பூஜை கோவிலில் பண்ணி வந்தாலும் இப்ப என்னோட குரு வந்து பாத்தீங்கன்னா பூஜைகளுக்கு இப்ப ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதை பத்தி நீங்க சொல்லுங்கக்கா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நான் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு சாய் பாலாஜி அவர்கள் இந்த ஆந்தை தீபத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் பூஜை செய்ய காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க, பொற்கொடம் கூட பார்த்தீங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஆந்தை தீபத்துக்கான பூஜைகள், பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பூஜை பண்ணி முறைப்படி உங்களுக்கு கொடுக்க போறோம். யாரெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உடனே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பா நம்மளுடைய இல்லங்களில் தீப ஒளி திருநாள் அன்னைக்கு ஒன்று குபேர பானை இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொற்கொடம். பொற்கொடம் வந்து நிறைய பேருக்கு இல்லை, ஸ்டாக் அவுட் ஆனதால பொற்கொடத்திற்கு பதிலாக இந்த தீபத்தை வாங்கி நீங்க ஏத்துங்க. பொற்கொடம் கொடுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட் பீல போயிட்டு இருக்கு. சோ வேணும்ன்றவங்க தீபாவளிக்கு அப்புறம், அதாவது தீபாவளியில உங்க வீட்டுல ஏத்துறதுக்கு, நம்ம வீட்டுல ஏத்துறதுக்கு இப்போ அந்த தீபம் வச்சுக்கிடுங்க. அடுத்தது பொற்கொடத்துக்கான பொருட்கள்ல உங்களோட சங்கல்பத்துல வச்சுட்டு பொற்கூட தீபம் ரெடி பண்ணி தீபாவளிக்கு அப்புறம் ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் அனுப்பிச்சிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு அது பூஜையில இருக்கோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கு உரு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஹரிபரி இல்லாம கொஞ்சம் பொறுமையா நிதானமா கூட நீங்க வாங்கிக்கலாம், அதுல எந்த தவறும் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லியே நீங்க பொற்கூடத்தை வந்து தாராளமா வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு இமீடியட்டா வேணும், தீபாவளி அன்னைக்கு நான் ஏற்றணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய வாகன தீபத்தை நிச்சயமா உங்க இல்லங்கள்ல ஏத்துங்க. இது ரெண்டு தீபமா ஏற்றுவது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னால இப்போ ரெண்டு தீபமா வாங்க முடியாது, ஏன்னா 1600 ஒரு தீபம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, ஒரு தீபம் வாங்கி சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் கண்ணாடி வச்சு அதனுடைய பிம்பத்தை பிரதிபலிக்க செய்தும் ஏற்றலாம். ஆனா ரெண்டு தீபமா வாங்கி ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த அழகான தீபம் வேணுமோ, மகாலட்சுமி அம்சம் கொண்ட இந்த தீபம் வேணுமோ, மகாலட்சுமி தாயாரே நம் இந்த தீபத்தின் வாகனத்தில் தான் நம்ம இல்லத்திற்கு வராங்க இல்லையா, ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தீபம் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் வேற ஒரு ப்ராடக்டோட சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்வை மாற்றும் சிருஷ்டி.